रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतस्थजितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्ग्रीयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारगुणसेकरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं परार्थ्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स जनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाहण्डालरङ्गर्क् पन्नु तिरुप्पावै पल्पदियम् இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாயில் தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணனின் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 25வது பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்ற பாசுரம். முன் பாசுரத்தில் இந்த கன்னிகைகள் கிருஷ்ணனுக்கு மங்களாசாசனம் பாடினார்கள். அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணன், கோபிகைகளே, நீங்கள் செய்யும் இந்த மங்களாசாசனம் இயற்கையாகவே நீங்கள் செய்வதுதான். இந்த குளிர்காலத்தில் நீங்கள் அனைவரும் என் இல்லம் நாடி வந்து இந்த மாதிரி மங்களாசாசனம் செய்யறதுக்காக மாத்திரம் நீங்க வந்திருக்க மாட்டேங்கோ, வேறு ஏதாகிலும் காரியம் இருக்கும், அதை கட்டாயம் சொல்லணும் தான் கிருஷ்ணன். உடனே கோபிகைகள் சொல்றா, கிருஷ்ணா, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு உன்னால் சொல்லப்பட்ட அந்த உன்னுடைய அந்த ஜென்மாவையும் அந்த கர்மாவையும் சங்கீர்த்தனம் செய்து கொண்டுதான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். கச்சதாம் தூரமத்வானம் கிருஷ்ணா மூர்ச்சித சேதசாம் பாதேயம் புண்டரீகாட்ச நாமசங்கீர்த்தனாமிருத்தம்னு மகர்ஷிகள் சொன்ன மாதிரி வெகு தூரம் பயணம் செய்பவர்கள் அவளுக்கு வந்து ஆயாசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த தாமரை கண்ணனுடைய திவ்யமான நாமசங்கீர்த்தனம் தானே அந்த ஆயாசம் இல்லாத பண்ணும் அவளை. ஆகவே எங்களுக்கு எந்த விதமான ஆயாசமும் இல்லை, உன் நாமசங்கீர்த்தன பலத்தினால எங்களுக்கு எந்த ஆயாசமும் வரல, நாங்கள் கோருகிற வஸ்து நீயேதான், உன்னை அறுத்தித்து வந்தோம்ன்ற இந்த பாசுரத்தில் உன்னை பெற வேண்டியே நாங்கள் வந்திருக்கோம். உடனே கிருஷ்ணன் சொன்னான், உங்களுக்கு ஏதாவது பிரதிபந்தகம் இருந்தா அது சொல்லுங்க முதல்ல. கோபிகைகள் சொல்றா, அவற்றையெல்லாம் போக்குபவன் கிருஷ்ணா நீதானே, எங்கள் துக்கமெல்லாம் கட நீ வந்து விஷயீகரிக்க வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அவ பிரார்த்திக்கிற ஆச்சரியமான பாசுரம் இது. இதற்கு முன்பு கிருஷ்ணனுடைய பிரபாவங்கள்லாம் பேசப்பட்டன, தன்னால் உண்டாக்கப்பட்டவர்களிலேயே ஒத்தர தகப்பனாக தான் பாவிக்கிறான் சர்வேஸ்வரன். ஆக இப்படியெல்லாம் வேதம் சொல்றபடினால மிகுந்த சந்தோஷத்தோடு தான் எம்பெருமானுடைய அவதாரம் என்பதானது நிகழ்கிறது. ஜாதோசி தேவதேவேசன்னு தேவாதி தேவனாகிய நீ எங்களுக்கு குமாரனாக பிறந்தா இன்னு தேவகி வசுதேவர்கள் அவ சந்தோஷமா சொல்ற சமயத்தில் மிகுந்த சந்தோஷத்தை அடைஞ்சான் எம்பெருமான்.
எல்லாம் வாஸ்தவம். பிரம்மசூத்திரத்துல எவ்வளவோ விஷயங்களை சொன்னார் வியாசர். எம்பெருமானுடைய அவதாரத்தை பத்தி ஒரு சூத்திரத்துல கூட சொல்லல. இது ஆழ்வார்களுக்கு குறையா தென்படுறது. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த குறைய தீர்த்து வைக்கிறார். நம்மாழ்வார், என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு சொல்லி பிறந்தாய்னு சந்தோஷமா சொல்ற. நாம் பிறக்கும் அந்த பிறப்புக்கும் எம்பெருமானுடைய அவதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? அத்தியாம்ல கட்டு தீட்னோஷ்ண லவணைர் மாதிருபோஜனைஹி அதி தாபிவிர் அத்தியர்த்தம் வர்தமானோ அதி வேதனஹா அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. அதாவது தாயார் நம்மளை கர்ப்பத்தில் வச்சிருக்கிற சமயத்துல, தன் வயிற்றுல வச்சிருக்கிற சமயத்துல, அவளுக்கு பிடித்தமான காரம் பிடிச்சா அந்த காரத்தை அவள் சாப்பிடச்ச நமக்கு அந்த காரம் பிடிக்குமோ பிடிக்காதோ இருந்தாலும் நாம் சகிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி அவள் திதிப்பாவே சாப்பிட்டிருந்தாலும் அந்த திதிப்பு நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதையும் நாம் வந்து ஏத்துக்கிறோம். இப்படி எத்தனையோ தாயார் படுகிற அவஸ்தை எல்லாத்தையும் நாமும் சேர்ந்து பட்டு தாயாருடைய கர்ப்பத்தில் நாம் வளர்றோம். ஆக கர்ப்பவாச காலத்திலையும் நமக்கு அதிகமான வருத்தங்கள். கர்ப்பத்திலேருந்து நாம் வெளியில பிறந்த பிற்பாடும் கிளேசான் நிஷ்கிராந்தி ஆப்னோத்தி ஜடரான் மாதுரா மாதுகு ஆதுரஹான்னு தாயினுடைய வயிற்றிலேருந்து பிறந்த பிற்பாடும் எத்தனையோ கஷ்டங்கள். அப்பேற்பட்ட கஷ்டத்தோடு தான் நாம் வந்து பிறக்கிறோம். ஆக நம்முடைய பிறப்பு என்பதானது வெறுக்கத்தக்கதாக இருக்குன்னு சொல்றா பெரியவா. ஆனா எம்பெருமானுடைய அந்த அவதாரம் இருக்க அந்த அவதாரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதி ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. எம்பெருமான் அவன் அஜன், அதாவது பிறப்பு அற்றவன். அவன் பிறப்பு அற்ற அந்த எம்பெருமான் அப்பப்போ அவதாரம் பண்ணிட்டே இருக்கான், பிறக்கிறான். ஆக நான் வந்து எப்பவும் அஜனாகவே இருக்கிறேன், பிறக்காதவனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கிருஷ்ண பரமாத்மா. இது என்ன, அது புரியலையே அப்படின்னா, நம்முடைய பிறப்புக்கும் எம்பெருமானுடைய அவதாரத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பிறப்பு இல் பல் பிறவி பெருமான் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். ஆக எல்லா பிறவியிலும் நான் சர்வஜ்ஞனாகவும் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணனாகவும் சர்வேஸ்வரனாகவுமாவே இருக்கிறேன். ஆக சில சமயங்கள்ல என்னுடைய கல்யாண குணங்களை ஆசுர பிரகிருதிகளை வஞ்சிப்பதற்காக மறைத்து கொண்டு மனுஷியாதிகள் போல நான் வந்து அபிநயம் பண்றேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். பவான் சர்வத்ரைவ யோகினித்த மகா மங்கள குணஹா அப்படின்னு குறத்தாழ்வான்னு சொல்றார். ஆனா அப்படின்னால எம்பெருமானுடைய திருமேனி என்பதானது நம்முடைய அந்த சரீரம் மாதிரி இல்லை, அது பிராகிருத்தம் அல்ல, அப்ராகிருத்தமான சுத்த சத்துவமயமான திருமேனி. ஆக நம்முடைய பிறவிக்கு காரணம் நம்முடைய பிராரப்த கர்மா. ஆனா எம்பெருமானுடைய பிறவிக்கு அது அந்த கர்மா காரணம் அல்ல, எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் காரணம். இதெல்லாம் கீதா பாஷ்யத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலையும் விசேஷிச்சு சுவாமி தேசிகன் ஒரு சில எம்பெருமானுடைய அவதார விஷயமாக சில விஷயங்களை சாதிச்சிருக்கார். அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜஹத் ஸ்வஸ்வபாவதா சுத்த சத்துவமயத்துவம் ச ஸ்வேச்சா மாத்திர நிதானதா தர்மக்லானவும் சமுதய சாது சம்ரக்ஷணார்த்ததா இது ஜன்ம ரகசியம் யோ வேத்தி நாசிய புனர்பவஹா அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமானுடைய அவதாரம் என்பதானது அது உண்மை சத்தியம். அவன் அப்படி அவதாரம் பண்ற சமயத்துல தன்னுடைய சுபாவத்தை எல்லாம் அவன் உன்னையும் விடாமல் அவன் இருக்கான். அவனுடைய திருமே
அவதாரம் பண்றான்னா எப்ப தர்மத்துக்கு தொய்வு ஏற்படுமோ அப்ப அவதாரம் பண்றான். அவருடைய அவதாரத்திற்கு பிரதானமான காரணம் சாதுக்களை ரட்சிப்பதுதான். இந்த ஜென்ம ரகசியத்தை யார் தெரிஞ்சு கொண்டு வச்சிருக்கானோ அவனுக்கு மறுபிறவி என்பது கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். விஷ்ணு புராணத்தில் கூட எம்பெருமானுடைய அவதார பெருமைய பிரம்மா சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் காரணாத் காரணாத்வா காரணா காரணான்ன சரீர கிரகணம் வியாபின் தர்மத்ராணாய கேவலம். பிரம்மா சொல்றார், எம்பெருமானே உன் சரீரம் காரணத்தினால் ஏற்பட்டதல்ல அப்படின்ற. இங்க காரணம் என்ன? கம், அது பதம் பிரிச்சுக்கணும். கம் அப்படின்னா சுகம்னு அர்த்தம், அரணம்னா பிராபகம்னு அர்த்தம், அதாவது விளைவிப்பதுன்னு அர்த்தம். ஆக சுகத்துக்கு காரணமான புண்ணியத்தினால் ஏற்பட்டது அல்ல எம்பெருமானுடைய அந்த அவதாரம் என்பது. கம்னா சுகம்னு அர்த்தம், அகம்னா துக்கம்னு அர்த்தம், அதை கொடுக்கக்கூடிய பாவத்தினாலேயும் ஏற்பட்டது அல்ல. ஆக சுகதுக்கங்களுக்கு காரணமான புண்ணிய பாபங்கள் இரண்டினாலும் ஏற்பட்டதல்ல. ஆனபடினால எம்பெருமானே உன் ஆராதனமான தர்மத்தின் ஸ்தாபனத்திற்காகவே உன்னுடைய அவதாரம் ஏற்பட்டது. பகவத் அவதாரம் என்பதானது அந்த தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக தான் ஏற்பட்டது அப்படின்னு பிரம்மா சொல்ற மாதிரி விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. மர்த்தியோ வதாரஸ்த்விக மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாயைவ ந கேவலம் விபோஹோ. ஸ்ரீமத் பாகவதத்துல எம்பெருமானுடைய அவதாரத்தை பத்தி சொல்லச்ச, அவன் மனுஷியனாக அவதாரம் பண்ணுவதானது ராட்சசர்களை வதம் பண்ணுவதற்காக நினைக்க வேண்டாம், மனிதர்களை திருத்துவதற்காகவே எம்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு ஸ்ரீபாகவதம் பேசுறது. அப்படினால எம்பெருமானுடைய அவதாரத்திற்கு ஒரு தனி சிறப்பு என்பதானது இருக்கு. அதை அழகாக நாம் வந்து கீதா பாஷ்யத்தின் மூலமாகவும் அதற்கு விரிவான வியாக்கியானத்தை அருளி செஞ்ச சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஆக எம்பெருமானுடைய அவதாரம் என்பதானது ஏதோ பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ நல்லவாழ காப்பாற்றணும், சாதுக்களை அதாவது ரட்சிக்கணும், துஷ்டால் அத்தனை பேரையும் நாசம் பண்ணிடணும், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு மேலெழுந்த வாரியாக அர்த்தம் நாம் சொன்னாலும் அங்க சாதுக்கள்னா யார் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில எழுதியிருக்கார். அதே மாதிரி அதற்கு முன்னாடி கீதா பாஷ்யத்துல உடையவர் அழகா சாதிக்கிறார். அந்த சாதுக்கள் யாருன்னா சாதவோ ஹியுபாசகா தத் பரித்ராணமேவ உத்தேசியம் ஆனுஷங்கிகஸ்து துஷ்கிருதாம் விநாசா சங்கல்ப மாத்திரேனாபி ததுபபத்தே அப்படின்னு ஆச்சரியமா எழுதியிருக்கார். அதாவது இது தாத்பரிய சந்திரிகையில் இருக்கக்கூடியதான வாக்கியம். சாதுக்கள்னா யாருன்னா அதாவது எம்பெருமான் அவனுடைய அவதாரம், அந்த அவதாரம் சாதுக்களை காப்பாற்றுவதற்காக. என்ன அங்க சாதுன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அது அழகா சாய்க்கிறார் சுவாமி. தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பவனாயும் நண்பனையும் விரோதியையும் சமமாக பாவிப்பவனாயும் பிறர் பொருளை அபகாரம் பண்ண அபகரிக்காதவனாகவும் எதையும் ஹிம்சிக்காதவனாயும் சுத்தமான மனசை உடையவனாகவும் இருக்கிற விஷ்ணு பக்தன் தான் இங்க சாதுன்னு சொல்லப்படுறான் அப்படின்னு சொல்ற. பொதுவா நம்ம சாது குழந்தை ரொம்ப சாதுவா இருக்குன்னா அந்த அர்த்தத்துல இங்க சாதுன்ற பதம் சொல்லப்படல. இந்த சாதுன்ற சொல்லுக்கு அர்த்தம் இந்த இவ்வளவு அர்த்தம் இருக்குது சாதுன்னா. ஆக அப்பேற்பட்ட அந்த சாதுக்களை திராணம் பண்ற அதாவது ரட்சணம் பண்றதுன்னு அர்த்தம், அதாவது அனிஷ்டத்தை போக்கடித்து இஷ்டத்தை கொடுப்பது. வைஷ்ணவர்களுக்கு அனிஷ்டம் என்னன்னா எம்பெருமான் கிடைக்காமல் இருப்பதே அவளுக்கு அனிஷ்டமாம்.
ஆக பகவானை ஆசிரயித்து அவனை அடைவதே அவர்களுக்கு அனிஷ்ட நிவர்த்தி. ஆக எங்கும் நிறைந்துள்ள அந்த பகவத் ஸ்வரூபம் முதலானவை வாக்குக்கோ மனசுக்கோ எட்டாததாக இருக்கிறபடினால எம்பெருமானுடைய தரிசனம் இல்லாமல் அவளால் இருக்க முடியாது. ஆக ஒரு க்ஷண மாத்திரத்தையும் அவ கல்பகோட்டி காலமாக அவ என்றவா. ஆகவே தழுதழு அப்பேற்பட்டவாள அந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக எம்பெருமான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் செய்து அவர்களுக்கு தன் தரிசனத்தை கொடுத்து அவர்களோடு பேசி தன் திவ்ய சரித்திரங்களை பிரத்யட்சமாக அனுபவிக்க செய்து ஆக அப்படி ஆத்ம தாரணத்தை உண்டு பண்ணி அவளை காப்பாற்றுறான். ஆக எம்பெருமானுடைய அந்த அவதாரம் என்பதானது அவனுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது. ஆக சாதுக்களை ரட்சிப்பதற்காகவே நான் அவதாரம் பண்றேன்னு இது அழகாக கீதையில கிருஷ்ணன் சாதிக்கிறார். அடதியத் பவான் அன்ஹி காணனம் த்ருடியுகாயதே த்வாம் அபஸ்யதாம் குட்டில குந்தளம் ஸ்ரீமுகம் சதே ஜட உதீட்சதாம் பத்மகிருத்ருஷாம். அழகாக ஸ்ரீமத் பாகவதம் வர்ணிக்கிறது எம்பெருமானை காணாமல் இருந்த அந்த ஒரு க்ஷணமும் ஒரு யுகம் மாதிரி யாருக்கு தென்படுமோ அப்பேற்பட்டவா. அந்த கிருஷ்ணனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பகல் முழுக்க கிருஷ்ணனை பார்க்காமல் இருக்கிற அந்த கோபகன்னிகைகள் என்ன சொல்றாளாம், கிருஷ்ணா உன்னுடைய அந்த பிரிவு ஒரு அரை வினாடி கூட எங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி தென்படுறது. சாயங்கால வேளையில பசு மேய்ச்சிட்டு நீ வர சமயத்துல சுருண்ட உன்னுடைய அந்த கூந்தல் அழகு இருக்க, அதெல்லாம் பார்த்தா இந்த பிரம்மா என்ன அவன் வந்து இந்த கண் இமைத்தல் கண்ணை அசைக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் படைக்கிறானே, அப்பேற்பட்டவன் உண்மையில உன் விஷயத்துல அவன் வந்து முட்டாள் நான் நினைக்கிறேன். உன்னுடைய அழகு உன்னுடைய அந்த தரிசனம் எங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு இதை செய்யறதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக கோபிகைகள்லாம் அனுபவிக்கிறா. கோபிகாகீதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட சாதுக்களை ரட்சிப்பதற்காக எம்பெருமானுடைய அவதாரமானது இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரனுடைய அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதார விஷயமான பாசுரம் இன்னை தினம் நான் அனுபவிக்கிற பாசுரம். ஆகவே எம்பெருமானுடைய அந்த பிறப்பு என்பதானது மிகவும் திவ்யமானது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு கீதாச்சாரியனே சாதிக்கிறான். வேதமும் சொல்றது சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படி சொல்றது. அவன் வந்து பிறக்க பிறக்க அவன் வந்து மிகவும் சிறந்தவனாகவே கருதப்படுகிறான். ஆக அப்படிப்பட்ட அந்த மகிமை வாய்ந்த அந்த எம்பெருமானுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட அவதாரம் சம்பந்தப்பட்டதான அந்த பாசுரார்த்தத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிக்கிறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து, பாசுரார்த்தத்துக்கு வருவோம். ஒருத்தி அப்படின்னு ஒருத்தின்னா பேரை சொல்லல, சமானம் இல்லாதவள்னு அர்த்தம். ஆக சமானமே இல்லாத ஒருத்தி அவ யாருன்னா தேவகி. ஆக ஒப்பற்ற அந்த தேவகிக்கு எம்பெருமான் குமாரனாக அவதாரம் பண்ணான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு எந்த பெருமையோட வேதம் எவனிடமிருந்து இந்த உலகமெல்லாம் தோன்றுகின்றனவோ, இந்த பூதங்கள் எல்லாமே எவனிடமிருந்து உற்பத்தி ஆகின்றனவோ அப்படின்னு சொல்லி எந்த சர்வேஸ்வரனுக்கு பெருமையை பேசித்தோ வேதம், அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இவளுக்கு குமாரனாக புத்திரனாக பிறந்தான். ஒருத்தி ஆக எம்பெருமானையே தன்னுடைய வயிற்றே சுமக்கின்ற அந்த பேறு பெற்றவளவள் அவளுக்கு சமானமானவா மற்றொருத்தி கிடையாது.
அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா அப்படின்னு உபனிஷத் சொல்ற மாதிரி எல்லாருடைய சரீரத்து உள்ளுக்குள்ள நுழைந்தவனாய் எல்லாரையும் நியமிப்பவனாய் விளங்குபவன் சர்வேஸ்வரன் சொல்றது உபனிஷத்து. அப்படி சர்வ லோகங்களுக்கும் நியாமகனாக விளங்கக்கூடியவனையே நியமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியத்தை இவ பெற்றான்னா இவளுக்கு சமானம் வேறு யார் இருக்கா? ஆக ஒரு தீன்னு ஆண்டாள் சொல்ற, சமானம் இல்லாதவள். ஆக ஊழி முதல்வன் சொல்லி ஊழி முதல்வன் ஒருவனேன்னு ஆழ்வார் சொன்ன நீதியில அப்பேற்பட்ட அந்த ஜெகத்காரண வஸ்துவாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனையே தன் வயிற்றுல வச்சிருந்தாலேவோ எப்பேற்பட்ட அந்த பாக்கியம் இவளுக்கு. தசரத மகாராஜா சாதனானுஷ்டானம் பண்ணி மாணிக்கம் போல நாலு குமாரால அவன் பெற்றார் போல, இங்க நாலு பேர் சேர்ந்து வசுதேவர் தேவகி நந்தகோபர் யசோதை பிராட்டி இந்த நாலு பேரும் சேர்ந்து இவா வந்து அனந்த விரதம் அனுஷ்டிச்சு கிருஷ்ணனை குமாரனாக இவா பெற்றார்கள். அங்கே புத்திரகாமேஷ்டி யாகம் மூலமாக சக்கரவர்த்தி திருமகனுடைய அவதாரம்னா இங்க அனந்த விரதத்தினால கிருஷ்ணனுடைய அவதாரம். ஆக அப்படி இந்த நாலு பேரும் சேர்ந்து பெற்ற குழந்தை அப்படி இருந்தாலும் ஒரு தீன்னு சொல்லி இவளுக்கு தான் அந்த ஒரு பெருமையானது கூடுறதான். ஏன்னா பிரம்மண்யோ தேவகி புத்திரஹ பிரம்மண்யோ மதுசூதனோ அப்படின்னு தேவகி தான வேதம் புகழ்கிறது. ஆனபடினால வேதம் பிரதிபாதிக்கிற வேதமே புகழக்கூடிய அந்த தன்மை வாய்க்கப்பெற்றவளாக தேவகி பிராட்டி இருக்கிறபடினால இவளுக்கு சமானம் மற்றொருத்தி இல்லைன்றதுனால ஒரு தீ அப்படின்ற ஆண்டாள். ஏன்னா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ அவ்யயப்பிதா. பீஷ்மாச்சார் தர்மபுத்திரர்கிட்ட சொல்லச்ச, பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமானவனாயும் மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை நல்குபவனாகவும் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் உலகத்துக்கெல்லாம் தந்தையாகவும் யார் விளங்குகிறானோன்னு சொல்லி எம்பெருமானே அவர் ஸ்தோத்திரம் பண்றார். ஆக உலகத்துக்கெல்லாம் தந்தையாக இருப்பவனை தன் வயிற்றில பெத்த பாக்கியம் இவளுக்கு தானே ஒரு தீ அப்படின்ற. ஆக அப்பேற்பட்ட இந்த தேவகி பிராட்டி அவள் திருவயிற்றில எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணான் திருவயிற்றிலிருந்து. ஆக இவன் அவதாரம் பண்ணதோ என்னைக்கு என்ன அஷ்டமி திதியில் அவதாரம் பண்ணான். நாம் எதை எந்த நாளை நாம் ஒதுக்கி தள்ளுறோமோ நல்ல காரியம் பண்றதுக்கு இது கூடாது, அஷ்டமி கூடாது, நவமி கூடாதுன்றோம். அந்த அஷ்டமியை கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டான், நவமியை சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஏற்றுக்கொண்டான். ஆக ஏன் நாம் கூடாது இந்த நாள்லாம் சொல்றோம்னா எல்லா நாளும் நமக்காகவே வச்சுட்டா எம்பெருமான் நினைவு நமக்கு வராது போயிடுமா? ஆக எம்பெருமானுக்காகவே சமர்ப்பணம் பண்ணார்கள் நம் பூர்வர்கள். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார் பாதுகா சகஸ்திரத்துல, திதிரஷ்டமி யதவதார வைபவாத் பிரதமா திதிஹி த்ரிஜகதாம் அஜாயத. எந்த அஷ்டமி திதி என்பது கிருஷ்ணனுக்கு அவதார நாளாக அமைஞ்சதோ அந்த அஷ்டமின்னு என்ன அர்த்தம்? எட்டாவது நாள்னு அர்த்தம். அமாவாசையிலேருந்து கணக்கு பண்ணா எட்டாவது நாள் அஷ்டமி, பௌர்ணமியிலேருந்து கணக்கு பண்ணாலும் எட்டாவது நாள் அஷ்டமி, அதாவது எட்டாவது தினம்னு அர்த்தம் அஷ்டமின்னா. இது எட்டாவது எட்டு இல்லை, இந்த எண்ணிக்கை நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி தேசிகன். இந்த அஷ்டமி திதி என்பது பிரதம திதி மாதிரி மாறிடுத்துனர், முதல் திதி ஃபர்ஸ்ட்னர். ஏன்னா கிருஷ்ணனை தந்த திதி அல்லவா? ஆக நம்பெரு கண்ணன் பெருமானை தந்த ஒரு திதி ஆனபடியினால இது அஷ்டமி எட்டாவதுன்னு எப்படி சொல்லலாம்? இது பிரதமா திதின்னு தான் சொல்லணும்ன்ற சுவாரஸ்யமாக. ஆக திதிரஷ்டமி யதவதார வைபவாத், எந்த கிருஷ்ணனுடைய அவதார வைபவத்தினால
பிரதமாதிதிஹி, பிரதமாதிதியா எடுத்தாம் திரிஜகதாம் அஜாயத்தேன். பாதுகா சாஸ்திரத்துல ஸ்தோத்திரம் பண்றார். அந்த மாதிரி ஒருத்தி மகனாய் அப்படின்றார். ஆக கண்ணன் தேவகிக்கு குமாரனாக அவதாரம் பண்ணான். அந்த ராத்திரி அந்த சிறையில மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலையனே அப்படின்னு பெரியாழ்வார் சாட்சி மாதிரி திருமாலிருஞ்சோலை எம்பெருமான மங்களாசாசனம் பண்ண சமயத்துல திருமாலிருஞ்சோலையானேன்னு சொல்லி அவர் நீ அல்லவா ஒரு கால விசேஷத்துல தேவகி பிராட்டியிடம் நீ வந்து பிறந்தாயின்னு சந்தோஷமா சொல்றார். அது மாத்திரமில்ல, தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல்னு திருக்கண்ணபுரம் பாசுரத்துல திருமங்கையாழ்வா. அது மாத்திரமில்ல, தந்தை காலில் பெரு விலங்கு தாளவிழ நல்லிருட்கண் வந்த எந்தைன்னு தேரழுந்தூர் பாசுரத்திலையும் திருமங்கையாழ்வார் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஒருத்தி மகனாகி பிறந்து அப்படின்னு. ஆக இந்த ஒருத்தி எப்பேற்பட்டவன்னா லோகங்களுக்கும் நியாமகனாக இருக்கக்கூடியவனையும் நியமிக்கும் அந்த ஒரு சாமர்த்தியம் அந்த பாக்கியம் இவளுக்கு கிடைச்சுதான். பிறந்த உடனேயே கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா அந்த சங்கு சக்கரங்கள்லாம் மறைச்சிக்கோ, சாதாரண மாமூல் குழந்தை மாதிரி நீ மாறிடு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அவருடைய வார்த்தையை உடனே கேட்கிறார்கள். ஆக உலகத்தையெல்லாம் நியமிக்கக்கூடிய அந்த எம்பெருமானையே இவள் நியமிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இவள் பெற்றபடியினால ஒருத்தி ஆழ்வார் சொன்ன ரீதியில யாருக்குமே அவன் மகன் இல்ல. சாஸ்திரம் சொன்ன அந்த ரீதியில பார்த்தோமானால் அப்பேற்பட்டவனும் தன்னுடைய சங்கல்பத்தினால யாரோ ஒருத்தர தந்தையாகவும் யாரோ ஒருத்தி தாயாகவும் அவன் கொள்கிறான்னு அதுக்கெல்லாம் காரணம் கேவலம் சங்கல்பந்தான். அதபடினால பகவத் சங்கல்பத்தினால அப்படி நடக்கிறது. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்டவானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே மொழி ஏழுலகம் உண்டாய் செந்தொழில் அவர் வேத வேள்வியரா ஸ்ரீவர மங்கள நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றேலே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில வானமாமலை பாசுரத்துல முந்தை தாய் தந்தையே நீயே தாய் நீயே தந்தைன்னு பெற்ற தாய் நீயே பிறப்பித்த தந்தை நீன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அப்பேற்பட்டவன் அந்த சர்வேஸ்வரன் தேவகிக்கு குமாரனாக பிறந்தான். ஆக தேவகி புத்திரன்னு நினைக்கும்படியாக அவளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தான் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த ஏற்றம் பெற்றவள் ஆனபடியினால அவளுக்கு சமானம் மற்றொருத்தர் இல்லை. ஆனபடியினால ஒரு தீன்னு சொன்னார். ஆக அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் ஒரு தீ மகனாய் பிறந்து அவளுக்கு மகனாக அவன் அவதாரம் பண்ணான். மகன்னாலே என்ன அர்த்தம்னா தாய் தந்தை வார்த்தையை யார் கேட்கிறானோ அப்பேற்பட்டவனுக்கு தான் மகன்னு பேர். ஆக ஒரு தி மகனாய் பிறந்து அப்படின்றாள் அண்டாள். ஸ்துதோகம் எத்வயா பூர்வம் புத்திரார்த்தின்யா எதத்யதே சபலம் தேவி சஞ்சாத்தம் ஜாத்தோகம் எத்தவோதராத்து. கிருஷ்ணன் தான் அவதாரம் பண்ணவுடனே தேவகியை பார்த்து சொன்ன ஸ்லோகம், தாயே உன்னுடைய பிரார்த்தனைப்படி உன்னுடைய பிரார்த்தனையை அது பலிக்கணும்ன்றதுக்காகவே நான் வந்து உனக்கு புதல்வனாக அவதாரம் பண்ணேன். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி என்னுடைய அம்சத்தை மேலே அங்கேயும் வச்சுட்டு அந்த லோகத்திலையும் நித்திய விபூதியிலையும் வச்சுட்டு நான் இங்க வந்து பிறந்திருக்கேன்னு சொல்றார் கிருஷ்ணன். ஆக ஒருத்தி மகனாய் தேவகி பிராட்டிக்கு மகனாக பிறந்தான் சர்வேஸ்வரன். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னர். ஆக கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லச்ச சுவாமி தேசிகன் யாதவாபுதயத்துல ஆவிர் புபூஷுரணகா வசுதேவ பத்ரியாம் பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயாக அழகா சாய்க்கிறார். இவ்வாறு அவதாரம் பண்ணவன் யாருன்னா அனகஹான்னு சொல்லிட்டார் அவர்.
பிராரப்த கர்மா காரணமாக அவதரித்தல் அப்படின்ற அந்த தோஷம் இல்லாதவன், நம்மள மாதிரி நமக்கு பிராரப்த கர்மா அதனாலதான் நமக்கு பிறப்பெல்லாம் ஏற்படுறது. எம்பெருமானுக்கு அப்பேற்பட்ட அந்த தன்மை இல்லாதபடினால யாதவோபதேசத்துல சுவாமி ஆவிர் பபூஷுர் அனகா அனகஹான்ற தோஷம் இல்லாதவன்ற. இது எப்படி இருக்குன்னா, அலங்கார சாஸ்திரத்துல பரிகராலங்காரம்னு ஒண்ணு உண்டு. அதாவது அலங்காரஹா பரிகரஹா சாபிப்ராயே விசேஷணையேன்னு சொல்லுவார். அதாவது ஏதோ ஒரு கருத்தை மனசுல வச்சுண்டு ஒரு அட்ஜெக்டிவ், அதாவது ஒரு விசேஷணத்தை போட்டோமானால் அதுக்கு பரிகராலங்காரம் பேரு. சுவாமி தேசிகன் யாதவோபதேசத்துல இந்த ஸ்லோகத்தை பரிகராலங்காரத்துல சாதிக்கிறார். ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை மனசுல வச்சுண்டு, குற்றமே இல்லாதவன் தோஷம் இல்லாதவன் அனகான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மாதிரி பிராரப்த கர்மா என்பது இல்லாதவன் அர்த்தம். ஆக அப்படி பரிகராலங்காரத்தை அழகாக முன்னிறுத்தி சுவாமி தேசிகன் அந்த மாதிரி ஸ்லோகத்தை இயற்றினார். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த சமானமில்லாத தேவகியினுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னா, அவள் பாவம் கிருஷ்ணனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து பெற்றதோடு சரி, அவள் கிருஷ்ணனுடைய அந்த திவ்யமான சேஷ்டிதங்களை கிருஷ்ண லீலைகளை அவள் கண்ணார தரிசிக்கல. அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப குறையாம். உண்மையா அவள் குறைப்பட்டாலோ இல்லையோ, ஆழ்வார்கள் குறைப்படுறா. குறிப்பாக குலசேகர ஆழ்வார் தேவகி அழறா மாதிரியே 10 பாட்டு பாடினார். கிருஷ்ணனை குழந்தை கிருஷ்ணனை தொட்டிலே இட்டு ஆலையிலே இட்டு ஆடத்தகுந்த கரும்பு போன்ற கண்ணனே அப்படின்னு தாலாட்டு பாடுற. ஏன்னா வாஸ்தவம் தான், ரசோ வைசஹான்னு வேதம் அந்த எம்பெருமானை ஒரு ரசமாக ஒரு இனிப்பானவராக பரம போக்கியனாக வர்ணிக்கிறது. கண்ணா உனக்கு தாலாட்டு பாடுறேன், தாமரை போன்ற கண்ணை உடையவனே கிருஷ்ணா உனக்கு தாலாட்டு, சமுத்திரத்தினுடைய நிறத்தை உடையவனே உனக்கு தாலாட்டு, யானை குட்டி போன்ற கண்ணா உனக்கு தாலாட்டு, ரொம்ப வாசனையோடு கூடின நீண்ட அந்த கேசபாசத்தோடு கூடின கிருஷ்ணனே உனக்கு தாலாட்டு அப்படின்னு சொல்லி தாலாட்டு பாடுறாளாம் தேவகி பிராட்டி. ஆக அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கிற அழக நாம் மாத்திரம் ரஷ்யா நல்லா இருக்குமா, ஏகஸ்வாது நபுஞ்சீதன்னு விதுர நீதி சொல்றது, தித்திப்பான வஸ்துவை ஒத்த மாத்திரம் அனுபவிக்க கூடாது இல்லையா. உடனே என்ன பண்றாளாம், பக்கத்தாத்துக்காரி எதிராத்துக்காரி எல்லாரையும் கூட்டு வந்து என் பையன் கிருஷ்ணனை பாருங்கோன்றாளாம். இதெல்லாம் கற்பனை. ஏன்னா அவதாரம் பண்ண உடனேயே அவர் யசோதை பிராட்டி கிட்ட போய் சேர்ந்துட்டார். ஆனா இங்க இந்த இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இவர் கற்பனை பண்ணி அழகா எழுதினார் குலசேகர ஆழ்வார். ஆக ஆழ்வாருக்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எம்பெருமான் கொடுத்தானோ என்னமோ அப்படி இருக்கலாம். ஆக கிருஷ்ணா நீ தொட்டில படுத்திருக்கிற அழக ஊர் பெண்கள் எல்லோரும் வந்து பார்ப்பார்களே, அவர்களில் நானும் ஒருத்தியாக இருந்திருக்க கூடாதா, இப்படி வச்சுக்கலாம். யசோதை பிராட்டி கிட்ட இவன் படுத்துட்டு இருக்கிற சமயத்துல எல்லாரும் வந்து பார்க்கச்ச நானும் உன்னை வந்து பார்த்திருக்க மாட்டேனா, தொட்டில இருக்கிற குழந்தை அண்ணாந்து மேலே பார்க்கும், அப்போ கிளிச்சட்டம் ஒண்ணு கட்டி வச்சு விட்டுருப்பா, அதை நீ பார்த்து கொண்டே படுத்துருப்பாய், அப்படி மேல் பக்கம் கருத்து உள்பக்கம் செம்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை அப்படி முடக்கிண்டு நீ கைவிரல்களை முடக்கி கொண்டு மேகக்குட்டி கிடக்கிறதோ ஆனக்குட்டி கிடக்கிறதோன்ற மாதிரி நீ வந்து இருப்பியே, அந்த உன்னை அப்படி இருக்கிற உன்னை நான் பார்க்க முடியாத ஒரு அபாகியவத்தியாக ஆயிட்டனே, உறவுக்கார பெண்கள்லாம் இந்த பாலகிருஷ்ணனை ஆசையாக கையில் எடுத்து கண்ணா உங்க அப்பா யார் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாளே, அப்ப நீ வந்து எங்க ஆத்துக்கார காமிக்க மாட்டியே, அந்த நந்தகோபனை தானே காமிப்ப, அப்பேற்பட்ட துர்பாகியத்தை நான் பெற்றுட்டேன் அப்படின்னு என் ஆத்துக்காரர் வசுதேவர் அந்த பாக்கியத்தை பெறவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாள் தேவகி. அவள் வருத்தப்படுற மாதிரி குலசேகர ஆழ்வார் பாடுறார், கிருஷ்ணா இவ்வளவு அழகா இருக்கும்போது உனது இளமை அழகை கண்ணார அனுபவிக்கும் பாக்கியத்தை நாம் பெறலையே கிருஷ்ணா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாள். ஆக இந்த மாதிரி
கண்ணனுடைய அந்த நிலைமைகளையெல்லாம் எண்ணி எண்ணி அப்படியே கஷ்டப்படுற மாதிரி பாசுரங்களை பாடி தன்னுடைய பக்தியை வெளியிடுகிறார் குலசேகர ஆழ்வார். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்பேற்பட்ட நிலைமையில அந்த சமானம் இல்லாத தேவகிக்கு மகனாக எம்பெருமான் பிறக்கிறார். பிறந்த உடனேயே அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான், அந்த ராத்திரியே கிளம்பிடுறான். அந்த ராத்திரிக்கே நமஸ்காரம்னார் ஒருத்தர். ஆனபடினால் அப்பேற்பட்ட அந்த இரவு, எப்பேற்பட்ட ராத்திரி, ராத்திரியோட ராத்திரியா வசுதேவர் கிருஷ்ணனை கூடையில சுமந்து அந்த யமுனை ஆற்றை கடக்கிறார். ஆதிசேஷன் குடையா பிடிக்கிறார், மழை பெய்யறது. அந்த யமுனா நதியும் கிருஷ்ணனுக்காக சேவை செய்யற மாதிரி அப்படியே தன்னுடைய பிரவாகத்தை தணிச்சு கொண்டு அப்படி சேவை பண்ணித்து நேராக இடைக்கேரிக்கு போய் அந்த யசோதை பிராட்டியினுடைய அந்த திருமாளிகைக்குள்ள புகுந்து வசுதேவர் அங்க இருக்கிற குழந்தைய அப்புறப்படுத்தி அந்த இடத்துல இந்த கிருஷ்ணனை குழந்தைய இங்க குழந்தைய விட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துடுறார். இதெல்லாம் யசோதைக்கு தெரியாது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஓரிரவில். ஆஹா, எப்பேற்பட்ட ராத்திரி! அந்த ராத்திரிக்கு சமானமாக மற்றொரு ராத்திரி உண்டா அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ராத்திரி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆக நீ பிறந்ததோ ஒருத்தியினுடைய தேவகி பிராட்டியினுடைய மகனாய் பிறந்தாய், வளர்ந்ததோ மற்றொரு ஒருத்தி கிட்ட. இருந்தாலும் அந்த பாக்கியம் என்பது உண்மையில யசோதை பிராட்டி அல்லவா பெற்றாள். ஆக எம்பெருமான் கோபாலோ யாதவம் வம்சம் மக்னம உத்தரிஷ்யத்தின்னு விஷ்ணு புராணத்தை சொன்ன மாதிரி இந்த வம்சத்துக்கே ஒரு உத்தாரணம், இந்த வம்சத்தையே தூக்கி கை தூக்கி விடணும்ன்றதுக்காகவே கிருஷ்ணன் அப்படி அவதாரம் பண்ணானா? ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், அதே ராத்திரி. என்ன அவ்வளவு வேகமாக போகணுமா கிருஷ்ணன்னா? அந்த ராத்திரியோட ராத்திரியா கிருஷ்ணன் உடனே தான் அவதரிச்ச அந்த சிறையிலேருந்து அவன் கிளம்புவதற்கு சங்கல்பித்தானே, அது எப்படி இருக்குன்னா பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொன்னான். நாய் குடலுக்கு நறுணை தொங்காதார் போலே காணும்னா. நாய் வந்து அந்த எச்சில் இலைய அப்படியே சாப்பிட்டு சமயத்துல அதுல இருக்கிற பதார்த்தங்களை தன் நாக்கால சாப்பிட்டு சமயத்துல ஒரு பணக்கார வீடு அவர் நிறைய நெய்யை உபயோகப்படுத்தி சாப்பிட்டு அந்த இலையை போட்டிருந்தா அந்த எச்சல் இலைய அது நாக்கால் நக்கி கொடுக்கிற சமயத்துல நெய் பாகம் அதிகம் இருந்துதான் உடனே சாப்பிட்டதெல்லாம் கக்கிடுமா, நாய் உடனே கக்கிடுமா. அந்த மாதிரி அவதரிச்சு உடனே கிளம்புறதுன்றது கிருஷ்ணன் அப்படி கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போய் யசோதை கிட்ட போய் சேர்றதுன்றது அந்த மாதிரி இருக்காம். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில், அதே ராத்திரி, அதே ராத்திரியில அந்த ராத்திரிக்கு சமானம் நூறு ராத்திரி இல்லைன்ற நிலைமையில ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி. அந்த ஒருத்தி யாருன்னா சமானம் இல்லாத அந்த தேவகி யசோதை பிராட்டி. ஆக யார் கண்ணுக்கும் தெரியாமல் வளர்ந்தான்னா கம்சனால இவனுக்கு ஏதாவது நலிவு வந்துடுமோ அப்படின்றதுக்காக எந்த நாள்ல அவதாரம் பண்ணான்றதையும் ஆண்டாள் சொல்லலையாம். ஒருத்தி மகனாய் பிறந்து என்னைக்கு பிறந்தான்னு சொல்லல. ஏன் சொல்லலன்னா அப்பா எந்த வழியில போவாரோ அந்த வழியில்தான் குமாரத்தியும் போவாள். தகப்பனார் பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பத்தி சொல்லச்ச அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன்ற அஸ்த நட்சத்திரத்திலிருந்து பத்தாவது நட்சத்திரத்துல தோன்றின அச்சு. பத்தாவது நட்சத்திரம் அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம், திருவோணம் வரும், சிரவண நட்சத்திரம் வரும். ஆக சிரவணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு விஷ்ணுவுக்கு ஜென்ம நட்சத்திரமாக சிரவணா நட்சத்திரத்தை வேதம் சொல்றது, சிரவண நட்சத்திரத்தை.
ஆக அஸ்தத்திலேருந்து பின்னாடி வந்தா பத்தாவது நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு மின் பக்கம் எண்ணி பார்த்தோமானால் அது ரோகிணி நட்சத்திரம் வரும். எதுவும் தெரியாத திண்டாடன கம்சன் அந்த நட்சத்திரத்தை சொல்லி ஏதாவது சங்கல்பம் பண்ணி ஏதாவது கிருஷ்ணனுக்கு அவன் உபதிரவத்தை தேடி தந்துட்டா என்ன பண்றதுன்னு பயம், ஏதாவது ஒரு இஷ்டியை பண்ணி கிருஷ்ணன் தொலைஞ்சு போகணும்னு ஏதாவது பண்ணிட்டான்னு. ஆக கம்சனிடம் பயந்து அவனுக்கு அவங்கிட்ட மறைக்கிறதுக்காக அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் சொன்ன மாதிரி இங்கேயும் ஆண்டாள் அதை கூட சொல்லாமல் ஒருத்தி மகனாய் பிறந்துட்ட ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆக சமானம் இல்லாதவள் இவளுடைய அந்த பாக்கியம். இத பத்தி நம்முடைய பூர்வாச்சாரியால் சொல்லச்ச இவளுக்கு இருக்கிற ஒரு மகிமை எப்பேற்பட்டதுன்னா, கிருஷ்ணன் சொன்னாலே யசோதை தான் ஞாபகத்துக்கு வர, யசோதைக்கு தான் ஒரு மகிமை கூடுறது. ஏன் இது அப்படின்னா, திருப்பிரதிஷ்டை பண்ணி வைப்பவர்களிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணினவர்களே முக்கியர் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. ஒருத்தர் கோயிலை கட்டியிருப்பார், அந்த கோயில் 1000 வருஷம் பழமையானதாக இருக்கும். அந்த கோயில ஒருத்தர் ஜீர்ணோத்தாரணம் பண்ணி பழையபடி ரீமாடல் எல்லாம் பண்ணி அந்த கோயிலை பழையபடி கட்டி வச்சாருன்னா, நிஜமா கோயிலை கட்டி வச்சவரை காட்டிலும் இந்த ஜீர்ணோத்தாரணம் பண்ணவருக்கு தான் பேர் அதிகம் வந்துடும். அந்த மாதிரி திருப்பிரதிஷ்டை பண்ணினவா மாதிரி தேவகி பிராட்டி, ஜீர்ணோத்தாரணம் பண்ண மாதிரி பண்ண வியக்தி மாதிரி யசோதை பிராட்டி. ஆக யசோதை பிராட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டு கொடுத்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆக கம்சனுடைய அந்த விஷ திருஷ்டி படாமலேயே இவன் வளர்ந்தான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக அவனை உகப்பவர்கள் அத்தனை பேரும் சதா தரிசனம் பண்ணி அனுபவிக்க கனவதான அந்த வஸ்து கண்ணுக்கு தோற்றாதபடி அவன் மறைஞ்சு வாழ்ந்தான் அப்படின்றத நினைச்சு நம்ம பூர்வாச்சாரியாலாம் ரொம்ப தங்களுடைய ஆற்றாமையே கஷ்டத்தை வெளியிடுறா. ஆக கிருஷ்ணா உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிருது பத்தியா, இது எப்படி எப்படி இருக்குன்னா, கள்ளர் பட்டது படுவதேன்னா, ஒரு திருடன் வந்து மறைஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டிய நிலைமை அவனுக்கு இருக்கிற மாதிரி நீ உன் நிலைமை அப்படி ஆயிடுத்தே கிருஷ்ணா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஆஹா, இந்த யசோதை பிராட்டி எப்பேற்பட்டவள், அவளுடைய அந்த பாக்கியமே பாக்கியம் அப்படின்ட்டா. யசோதை பிராட்டியினுடைய பாக்கியம் எப்பேற்பட்டதுன்னா, அந்த சர்வலோக நியந்தாவாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணன், அந்த ஸ்ரீகிருஷ்ணனை இவள் வந்து கட்டவும் அடிக்கவும் திட்டவும் நிலைமையில அழகாக அப்படியே அவள் வந்து அவ்வளவு சுவாதீனத்தோட இருந்தாள். அவள் வாயெடுத்த மந்திரத்தால் அந்தணர்கள் செய் தொழில்கள் தீயெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணையும் தாயெடுத்த சிறுகோலுக்கு உழைந்தோடி தயிருண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் என் பரிவளையே. திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்துல பரகால நாயகியாக மாறி அந்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை அனுபவிக்கிறார். இந்த பரகால நாயகி சொல்றா, கிருஷ்ணா மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து உச்சரித்து அந்த வேத பாராயணம் பண்ணி கிருஷ்ணா உன்னை அவ அத்தனை பேரு ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் அப்பேற்பட்ட அந்த மகிமையோடு கூடின கிருஷ்ணா உன்ன இடக்கை வழக்கை அறியாத ஒரு பெண் யசோதை பிராட்டி சின்ன ஒரு கொம்ப கையில வச்சுண்டு அந்த சிறு கோலுக்கு அந்த கோலை கையில வச்சுண்டு உன்னை அடிப்பதற்காக அவள் உன் பின்னாடி ஓடி வரா, நீயே ஓடி ஓடி ஒளிகிறாய். என்னடா கிருஷ்ணா, தாயெடுத்த சிறுகோலுக்கு நீ அந்த மாதிரி எல்லாம் பயந்து பயந்து நீ இருக்க இருந்தாயே அபிநயம் பண்ணாயே. உடனே அம்மா தயிர சாப்பிட்டுட்டு அம்மா பாத்துற போறதுக்காக வாய அப்படி அம்மா எதிர டக்குன்னு வாயை தொடச்சுக்கிறியே, இதெல்லாம் ஏண்டாப்பா உனக்கு
அதெல்லாம் நினைச்சு பார்த்த உடனேயே எனக்கு மனசு ஏதோ பண்றது, அப்படியே அந்த ஏக்கத்தினாலேயே நான் மெலிஞ்சு போடுறேன். மெலிஞ்சு போனா என் கையில இருந்த வலையெல்லாம் லூசா போய் அப்படியே கீழே விழுந்துருத்து. இழந்தேன் என் வரிவளையேன்னு பரகால நாயகி ஆதங்கப்பட்டு பேசினாலே கிருஷ்ணா. ஆக அந்த யசோதை பிராட்டிக்கு நீ மகனாய் பிறந்தாய், ஒருத்தி மகனாய் அப்படின்றலாம். அது மாத்திரம் இல்ல, பெய்யும் பூங்குழல் பேய்முளையுண்ட பிள்ளை தேற்றமும் பேர்ந்தோர் சாடிரச் செய்ய பாதம் என்றால் செய்தனின் சிரிச்சேவகமும் நெய்யுன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயுன் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில ஆச்சரியமா சாய்க்கிறார், கிருஷ்ணா நீ உன்னுடைய அவதார காலத்துல யாரோ வத்தி உங்க அம்மா கிட்ட யசோதை பிராட்டி கிட்ட வந்து நெய்யின்னு சொன்ன அவ்வளவுதான், ஏதோ நெய் கடன் வாங்க வந்தாலோ அல்லது தான் நெய் வியாபாரம் பண்ணத பத்தி சொல்ல வந்தாலோ தான் வந்து வெண்ணெய அந்த காட்சி தனக்கு இவ்வளவு வெண்ணெய் நெய் வந்ததுன்னு அதை பத்தி பேசுறதுக்காக வந்தாலோ நெய்யின்ற வார்த்தை சொன்ன உடனேயே உன் கண்லேருந்து அப்படியே ஜலம் அப்படியே முட்டி நிக்கிறது கண்ல, அப்படி அழறதுக்கு ரெடியா நீ வந்து தாமரை கண்கள் நீர் மல்க அப்படியே அம்மா எதிர வந்து நின்று இருக்கிய, அம்மா நான் ஒண்ணும் பண்ணலம்மா நான் ஒண்ணும் பண்ணலமான்னு உன்னை யாராவது சொன்னாலா யாராவது, ஏண்டாப்பா உனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை நம்மாழ்வார் கேட்கிறார். இந்த பாசுரத்துக்கு பகவத்கீதை வியாக்கியானத்துல அழகாக ஒரு ஐதிஹியம் ஒரு விருத்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சத்திரம், அந்த சத்திரத்துல நிறைய பேர் ராத்திரி படுத்துட்டு இருக்கா, தூக்கம் வரவரெல்லாம் அந்த வழிப்போக்கர்கள் ஏதாவது பேசிட்டு இருப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசிட்டு இருக்காராம். எவ்வளவு பெரிய சத்திரம், இந்த சத்திரத்தெல்லாம் பெருக்கி அலம்பி இத வந்து கோலம் போட்டு இத சொன்னாராம், யாரோ ஒரு விதவா புத்திரன் பண்ணிட்டு போற உமக்கு ஏன் படுத்துக்கோம் தூங்கும் பேசாமே, யாரோ ஒரு விதவா புத்திரன் சொன்ன உடனே நிஜமாவே அண்ணட பக்கம் ஒருத்தர் ஒரு விதவையினுடைய தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையாண்டான் அவர் படுத்துட்டு இருக்கார், ஐயோ என்னால இவ்வளவு இது சத்திரத்தையும் பெருக்க முடியுமா துடைக்க முடியுமாங்கிற அவர் அவர் பேரை இவா சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நெய்யின்ற வார்த்தை வந்த உடனேயே கிருஷ்ணா உன்னுடைய கண்லேருந்து நீர் முட்டின் நிக்கிறத கண்ணீர் ஏண்டாப்பா உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அந்த மாதிரி பாசுரம் விட்டார் போலே. கிருஷ்ணன் அந்த யசோதைக்கு தன்னுடைய சகலவிதமான திவ்ய சேஷ்டிதங்களையும் அவள் அனுபவிக்கும்படி பண்ணினவனாச்சே. அது மாத்திரமா, கையும் காலும் நிமிர்த்து கடாரணீர் பையவாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐயனா வழித்து ஆளுக்கங்காந்திட வெய்யமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. ஒரு நாள் குழந்தை கிருஷ்ணனை தன் ரெண்டு கால்கள் மேல அப்படி படுக்க வச்சுட்டு குளிப்பாட்டி விடுறா, நீராட்டி விடுகிறாள் யசோதை பிராட்டி. அப்படி நீராட்டி விடுற சமயத்துல தன் விரல அவன் வாய் உள்ள விட்டு அந்த நாக்கு வழிக்கிற அந்த காரியத்துக்காக வாய தரையான உடனே அப்படியே வாய் அந்த வாய் உள்ளுக்குள்ள ஏழு லோகங்களையும் அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாள் யசோதை பிராட்டி. அப்படி ஒரு பாக்கியத்தை அவள் அதை காணுமாறு அந்த பாக்கியத்தை யசோதை பிராட்டிக்கு உண்டாக்கினான் கிருஷ்ணன்னா, அந்த பாக்கியத்தை பெற்ற யசோதையை பெயர் பட்டவள் ஒருத்தி மகனாய். யசோதை பிராட்டி பெற்ற கிருஷ்ணானுபவம் அப்பேற்பட்டது. வாயுள் வையகம் கண்டமடனல்லார் ஆயர் புத்திரல் அன் அருந் தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. ஆஹா, அந்த வாய் உள்ளுக்குள்ள அந்த உலகங்களை எல்லாம் கண்டார்கள் யசோதை மாத்திரம் இல்ல, உடனே எல்லாரையும் தன் தோழிகள் எல்லாம் கூட்டு பாருங்க பாருங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு இவன் வந்து சாதாரண குழந்தை இல்ல, இவன் மாயன் என்று மகிழ்ந்தனர், இவன் ஆச்சரியமான சங்கல்பத்தோடு கூடினவன் அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுறாடாம். அது மாத்திரம் இல்ல, கிணக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதையாகவே மாறி அனுபவிக்கிறார். தொட்டில்ல குழந்தையை விட்டா மாமூல் குழந்தையா தான் படுத்துட்டு இருக்கோம், இந்த குழந்தை என்ன பண்றதுன்னா கிணக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் அந்த கட்டியிலே அப்படியே சின்ன பின்னமா உடைஞ்சு போற மாதிரி உதவதம் உதைக்கிறான்.
சரி இந்த மாதிரி கட்டில படுக்க விட்டா குழந்தை தொட்டில படுக்க விட்டா இந்த மாதிரி கஷ்டம் இந்த மாதிரி பண்றானேன்ட்டு இடுப்புல எடுத்து வச்சிருந்தா இடுப்பையே ஒண்ணு இல்ல பண்ணிடுறான், இடுப்பு உத உத உதைக்கிறான், எடுத்து கொள்ளில் மருங்கை இழுத்திடும் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில மிடுக்கு இல்லாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், என் உடம்புல தெம்பு இல்ல திராணி இல்ல நான் மெலிஞ்சு போட்டேன் அப்படின்னு தன் தோழி கிட்ட சொல்றாளாம் யசோதை பிராட்டி. ஆக அந்த நிலைமைக்கு அவர் கிருஷ்ணன் தன்னுடைய அந்த அனுபவத்தை யசோதை பிராட்டி அனுபவிக்குமாறு பண்றாருன்னா எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கணும் அவள். ஒரு தி மகனாய் ஒளித்து வளர, ஆக ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன இதனும் அவதாரம் பண்ணானோ அந்த அந்த சுதினத்தை அந்த நல்ல நாளை ஸ்ரீ ஜெயந்தியின் நாம் எல்லாம் கொண்டாடுறோம். ஆக ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் இந்த ஸ்ரீ ஜெயந்தி பொதுவா எல்லாரோட பிறந்த நாளுக்கும் ஜெயந்தி வைக்கிறா, அது உண்மையில தப்புதான். என்ன சாஸ்திர சம்மதமா சொல்லணும்னா ஒரு கிருஷ்ணனுடைய அவதார அன்னைக்குதான் ஸ்ரீ ஜெயந்தின்னு வச்சிருக்க. யாதவாபிதேவி வியாக்கியானத்துல அந்த சம்ஸ்கிருத வியாக்கியானத்துல அப்பைய தீட்சை அழகா சொல்றிருக்க, அது ஒரு ஸ்லோகம் எழுதி இந்த நாள் சேர்ந்தா அதுக்கு ஜெயந்தின்னு பேருன்னு எழுதியிருக்கார். ஆனபடினால அப்பேற்பட்ட ரோகிணியும் அஷ்டமியும் சேர்ந்த அந்த நாள் ஸ்ரீ ஜெயந்தி, அது நூறு ஏகாதசிக்கு சமானம். ஆக ஹரிதீன சததுல்யாகி அச்சுத ஸ்ரீ ஜெயந்தின்னு பிரமாண வாக்கியங்கள் சொல்றது. ஆனபடினால அந்த ஹரிதீனம்னா ஏகாதசிக்கு பேரு, நூறு ஏகாதசிக்கு சேர்ந்தா ஒரே நாள் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நாள் தான் அந்த ஸ்ரீ ஜெயந்தி. அப்பேற்பட்ட நாள்ல இங்க யசோதை பிராட்டி கிட்ட வந்து சேர்ந்துட்டார் கிருஷ்ணன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அந்த மாதிரி யார் கண்ணுக்கும் தெரியாமல் வளர்ந்தான் ஸ்ரீகிருஷ்ணன். ஒளித்து வளர தருக்கிலானாயில் தான் தீங்கி நினைந்த, கிருஷ்ணன் வளர்கிறான் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த கம்சன் அவன் தரிக்கவே இல்லையா, ஆஹோ கிருஷ்ணன் அந்த மாதிரி நமக்கு சரியா வளர்ந்துருக்கானான்னு அந்த விஷயம் தெரிஞ்சுட்டான் அவன். ஆக தன்னுடைய இதயத்து உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல அந்தர்யாமியாக எம்பெருமான் கிருஷ்ணன் இருக்கான்றத்தையும் அவன் வந்து தெரிந்து கொள்ளாதவன் அப்பேற்பட்ட அந்த கம்சன். அந்த கம்சன் அத கிருஷ்ணன் வளர்கிறான் என்பதை அவன் தரிச்சுக்கலையா. ஆக ஈஸ்வர சத்தையை அத பொறாமல் இருக்கின்ற அந்த உணர்ச்சியோடு கூடினவன் அல்லவா அந்த கம்சன். ஆனபடினால தருக்கி தான் தீங்கி நினைந்த, அந்த கிருஷ்ணனுக்கு பல விதத்தில வாயாலேயே நாம் சொல்லுவதற்கு கூசும்படியாக இருக்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ தீங்கு, அதை சொல்ல பிடிக்கலையா ஆண்டாளுக்கு தீங்கு உண்டா. ஆக தன் வாய் கொண்டு வர்ணிக்க இயலாத அளவுக்கு இருக்கக்கூடிய தீங்குகள் அதை அவன் கம்சன் கிருஷ்ணன் விஷயத்துல பண்ணான். பூத்தனை ஆரம்பிச்சு எத்தனையோ அசுரர்களை கிருஷ்ணனை கொல்லுவதற்காக அவன் அனுப்பி வச்சுட்டே இருந்தான். கடைசியில வில் விழவுன்னு சொல்லி தனுர்யாகம்னு ஒரு வியாஜம் இட்டு அவனை தன்கிட்ட வரும்படி பண்ணி தன்னுடைய அழிவுக்கு அவனே காரணமாக ஆனான். ஆக தருக்கிலானாகில் தான் தீங்கி நினைந்த, இது அபச்சாரங்கள்லயே பகவதபச்சாரம் பாகவதாபச்சாரம்னு சொல்லிச்ச, கடைசியில் அசஹ்யாபச்சாரம் ஒண்ணு இருக்கு, அந்த அசஹ்யாபச்சாரத்தை பண்ணான். தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து, ஆக பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து வார்கடா அருவி யானைமாமலையின் மறுப்பினை குவடு துருட்டின்னு எத்தனையோ காரியங்களை எல்லாம் பண்ணி கடைசியில கருத்தை பிழைப்பித்து அந்த கம்சனுடைய அந்த அபிப்பிராயத்தை அது தப்பு அபிப்பிராயமாக ஆக்கினான், அவனுடைய எண்ணத்தை வியர்த்தமாக ஆக்கினான். அப்படி ஆக்கி கஞ்சன் வயிற்றில் நெருப்பன்ன நின்ற நெடுமாலே, அந்த கம்சனுடைய வயிற்றுல அப்படியே நெருப்ப சொரிந்த நிலைமையில நெருப்பு போல் நின்றான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆகவே சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்குன்னு ஆழ்வார் சொன்ன நம்மாழ்வார் சொன்ன ரீதியில அவன் அந்த சாதுக்களை எல்லாம் ஹிம்சித்த அந்த கம்சனை அவன் வந்து சம்ஹாரம் பண்றதுக்காகவே அவன் அந்த மாதிரி நெருப்பு போல நின்றான். கஞ்சன் வயிற்றில், ஆக தேவகி வயிற்றுல பிள்ளை கம்சன் வயிற்றுல நெருப்பு அப்படின்ற நிலைமையில அவன் இருந்தானாம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன்ன நின்ற நெடுமாலே, ஆஹா
ஆஸ்ரித வியாமோகத்தோட கூடினவனே, ஆஸ்ரிதர்கள் கிட்ட ரொம்பவும் மயக்கம் கொண்டவனே, மதிமயக்கம் அதாவது ரொம்ப அன்பு கொண்டவனே, வாத்சல்யம் கொண்டவனே நெடுமாலே அப்படின்னு வர்ணிக்கிறார் அண்டார். ஆக ஆஸ்ரித வியாமோகத்தோடு கூடினவனே, ஆக உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்றாளாம். ஆக எம்பெருமான் ஆஸ்ரித வியாமோகத்தோடு கூடினவன்றத அழகாக ஆழ்வார் பாசுரங்கள் நிறைய இருக்கு. ஆக குவரையா பீடம் என்ற யானையை கொண்டுட்டு வந்த கிருஷ்ணனுடைய அழக பார்த்த அந்த நகர பெண்கள் ஆஹா சக்கிய பசியத்தேன்னு சொல்லி வாயார புகழ்ந்தார்கள். அப்படி அத்தனை அந்த பெண்களுடைய மனதை கவர்ந்தவன், அன்பு கொண்டவன், ஆக பெரியவன், மால்னா பெரியவன் ஒரு அர்த்தம் இருக்கு, அன்போடு கூடினவன் ஒரு அர்த்தம் இருக்கு. நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை நாங்கள் யாசிச்சு வந்தோம் உன்கிட்ட. நான் ஏன்னா நீ கற்பகம் மாதிரி, எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் சொன்ன ரீசியில கற்பகமா இருக்கக்கூடிய உன்னிடம் நாங்கள் வந்து யாசிச்சு வந்தோம், இது ஒரு அர்த்தம். ஆக நீ எப்பேற்பட்டவன், ஆழ்வார் துழி தருவாய்னு திருமழி ஆழ்வார் சொன்ன மாதிரி எனக்கு அடிமைப்பட்டிருப்பவன் யாரேனும் உண்டான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கானாம் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்டவன் அல்லவா நீ, அப்பேற்பட்ட உன்கிட்ட நாங்க வந்திருக்கோம், உன்னை அறுத்தித்து வந்தோம், இங்க உன்னை நாங்கள் வந்து யாசிச்சு வந்தோம்னா, கரந்தபால் நெய்யே, நெய்யினின் சுவையே, கடலில் அமுதமே, அமுதில் பிறந்த இன் சுவையே, சுவையது பயனே, பெண்ணை தோல் மணந்த பேராயான்னு ஆழ்வார் ஆசை தீர சொன்னாரே, அப்பேற்பட்ட உன்னை நாங்கள் வந்து அறுத்தித்து வந்தோம். பறை தருதியாகில் எங்களுக்கு எது உத்தேசியமோ அந்த உத்தேசியத்தை நீ எனக்க நிறைவேற்றி வைத்தாயாகில் அப்படின்றாளாம் அண்டாள். ஆக அது என்னன்னா திருத்தக்க செல்வமும். ஆக ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியாருக்கு சம்மதமான நிலைமையில் இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியார் சம்பந்தத்தோடு கூடினதான அந்த சம்பத்து, அந்த செல்வம், அது எங்களுக்கு வேணும். ஆக பிராட்டி சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடாது எதுவும். ஆனபடினால ஸ்ரீயப்பத்தித்வத்தாலே வந்த அந்த சம்பத்தையும் அப்படின்றலாம். ஆக திருத்தக்க செல்வமும் அப்பிரமேயம் ஹிதத்தேஜோ எஸ்யசாஜனகாத்மஜாத்வம் சமர்த்தா தாம் ஹத்தும் ராமசாபாசிரயாம்பனே. மரீச்சன் ராவணன்கிட்ட சொன்ன மாதிரி பிராட்டி பக்கத்தில் இருக்கவரையில் எம்பெருமானுடைய மகிமை என்பதானது கூடுமே தவிர குறையாது. அதபடினால் அப்பேற்பட்ட பிராட்டியோடு சம்பந்தப்பட்டதான சம்பத்து எங்களுக்கு வேணும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஆக அதை காத்து ஊட்டவல்ல அந்த வீரியம் அவற்றையெல்லாம் யாம் பாடி. ஆக நாங்கள் அதையெல்லாம் சொல்லிண்டே நாங்கள் இத்தனை நாள் வந்தோம், அரிசியா உன்கிட்ட வந்து சேர்ந்தோம். ஆக அப்படி வந்த நாங்கள் புள்ளின் வாய் கீண்டானைன்னு ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்களையெல்லாம் நான் உன்னுடைய விஷயங்களையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அப்படி வந்ததுனால வருத்தமும் தீர்ந்து இத்தனை நாள் உன்னை நாங்கள்லாம் பிரிஞ்சிருந்தோமே அந்த விரக வியசனம், ஆக உன்னை பிரிந்து படும் அந்த துக்கம் தீர்ந்துடுத்து எங்களுக்கு. நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நேமினியவனேன்னு அழுவா சொன்ன மாதிரி எங்களுடைய வருத்தம் எல்லாம் தீர்ந்தது, மகிழ்ந்து அதனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியானது ஏற்பட்டது. நாங்கள் மகிழ வேணும் கிருஷ்ணா, உன் திவ்யமான தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. ஆக நாங்கள் உன்னுடைய அந்த அனுகிரக விசேஷத்தினால நாங்கள் மகிழ வேணும். ஆக கிருஷ்ணானுசந்தானம் என்பது தித்திக்கும் அல்லவா, ஆனபடினால உன்னுடையதான அனுபவ ஜனித பிரீத்தி காரித்த கைங்கரியம், உன் அனுபவம், அந்த அனுபவத்தினால ஏற்பட்டதான பிரீத்தி, அந்த பிரீத்தி செஞ்ச அது ஏற்படுத்தி தந்த அந்த கைங்கரியம், அந்த கைங்கரிய ரசத்தை கிருஷ்ணா நாங்கள் அனுபவிக்கணும், அதுக்காக நீ வந்து எனக்கு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு அண்டாள். இந்த பாசுரத்துல ரொம்ப ஆசையாக கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை பண்றாள் அண்டாள். இந்த பாசுரத்துல ஒருத்தி மகனாயின்னு ஆரம்பிக்கிறது பாசுரம். ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பழனியை காட்டி படுப்பாயோன்னு ஒருவர் காத்து உய்யும் வகையின்றி உடல் நின்று ஐவர் என்னுள் புகுந்து
ஒழியாது அருவி தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன்னு அழுவார் சொன்ன மாதிரியும், அந்த நிலையில ஜீவாத்மா பிரகிருதி என்கிற மாயையினுடைய கையில அகப்பட்டு துவழுகையில ஆச்சாரியர்கள் காப்பாற்றும் அந்த விதத்தை அழகாக இந்த பாசுரம் தெரியப்படுத்துறதுன்னு பூர்வாச்சாரியால் சாதிக்கிறார். உருத்தின்னு முதல்ல ஆரம்பம் பாசுரம். உருத்தின்னு சொன்னதுனால மந்த்ரோ மாதா குரு பிதான்னு பிரமாண வாக்கியம் இருக்கிற அப்படின்னால பெற்ற தாயினும் ஆயின செய்யும்னு பிரமாணங்கள் சொன்ன ரீதியில அஷ்டாட்சரி காயத்ரி முதலான மந்திரங்களால பிறப்பை அடைந்து, அதாவது ஜடதேகத்தை ஜடமான இந்த தேகத்தை காட்டிலும் வேறுபட்டு ஞானானந்த ரூபமான அந்த எம்பெருமானுடைய தாசனாக ஜீவாத்மா உள்ளவன் அப்படின்னு இருந்தாலும், கீதையில மம மாயா துரத்தியான்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி பகவத் அனுகிரகம் இல்லையேல் துளைக்க முடியாததான மாயை என்பவளுக்கு மகனாய் அதீனனாய் ஒழித்துன்னா தன்னுடைய ஞானானந்த ரூபங்களை அடைய மறந்து தன்னை ஜடமாகவே எண்ணி மனித ரூபத்திலும் அழியும் ஜீவர்களை கண்டு தரிக்கீழானாகி இதை பொறுக்காதவராய் வெகு ஜென்மங்களிலே செய்யப்பட்ட அந்த புண்ணியங்களை கொண்டு சம்பாதித்த மனுஷ்ய சரீரம் என்கிற அந்த தோணியை வீணடித்து அழிகிறார்களேன்னு மனம் வெதும்பி ஞானம் என்கிற ஒளியை கொடுக்க முற்பட்டாள் நம்ம ஆச்சாரியாள். இதை கண்ட இந்த கலிபுருஷன் அவர்களுக்கு தீங்கை எண்ணி உலகையும் தன் அதீனத்தில் வைத்துக் கொள்ள முற்பட்டான் இந்த கலிபுருஷன். அவனை அழித்து கலியும் கெடும் கண்டுகொள் நின்ற நிலைமையில அவன் வயிற்றில் நெருப்பன்ன நின்ற கூப்பிடுறாளாம். எம்பெருமான் கிருபையை விட ஆச்சாரியாளுடைய அந்த கிருபைக்கு அறவே இல்லை. ஆனபடியினால இவா வந்து நெடுமாலேன்னு சொன்னது தகும். தேவரீரேயே அறுத்தித்து வந்தோம். ஏன்னா தேவு மற்றறியேன்னு மதுரகவி ஆழ்வார் சொன்ன மாதிரி தேவரீர் கிருபை இல்லையா இல்லை இல்லாட்டா அந்த கிருபை இல்லாட்டா எங்களுக்கு பறை இல்லை. ஆக அதை தருவதற்கு கிருபை செய்தால் நாங்கள் திருத்தக்க செல்வத்தை பெறுவோம். திருன்னா மகாலட்சுமி. எப்படி எம்பெருமானுடைய பத்னி ரூபத்துல அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் அவளும் தலைச்சிருக்காளோ அது மாதிரி நாங்களும் ஆக வேணும். அல்லது திருன்னா கைங்கரியம் என்கிற அந்த சம்பத்து, அதுக்கு தக்கதான செல்வம்னா ஞானம் என்கிற ஐஸ்வர்யம். அதை தேவரீர் பூர்ணமாக பெற்றவர், நாங்களும் அதை பெற பாடி வந்தோம் அப்படின்னு சொல்றாளாம். சேவகம் என்பது ஏவியதை செய்வது சேவகம், அதாவது குற்றேவல். அதை பாடுவதுன்னா அடைவதற்காக அனுசந்தானம் பண்ணுவது. அதை செய்து வந்தோம் நாங்கள், வருத்தம் என்கிற துக்கம் நீங்கி மகிழ்ச்சி என்கிற பிரம்மானந்தத்தை வேண்டி வந்தோம். ஆக நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தவிர மற்ற சித்தாந்தங்கள்ல, அதாவது சில மதங்கள்ல, துக்காபாவம்தான் மோட்சம்னு சொல்றா, துக்க நாசம்தான் மோட்சம்னு சொல்றா. ஆக துக்கமின்மையே மோட்சம்னு சொல்றாவா? ஆனா நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய உடையவருடைய சித்தாந்தம், ராமானுஜ சித்தாந்தம், ஆனந்தானுபவமே மோட்சம்னு சித்தாந்தம். அததான் ஆண்டாள் இங்க அழகாக வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் எம்பாவாய்னு சொல்றா. ஆச்சரியமான பாசுரம் உருத்தி மகனாயின்ற பாசுரத்தினுடைய திவ்யமான அர்த்தானுசந்தானத்தை இன்னி தினம் நாம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.